ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த வருஷம் தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி தீபாவளிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். அதுதான் காஜு பிஸ்தா ரோல். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டை செய்யறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். காஜு பிஸ்தா ரோல் செய்கிறதுக்கு நான் முழு முந்திரி ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி முழு முந்திரி இல்லாமல் நீங்கள் உடச்ச முந்திரி கூட வாங்கிக்கலாம், விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு பிஸ்தா வந்து ஒரு 120 கிராம், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், பால் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சுகர் பவுடர் 4 டேபிள் ஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் தனியாக முழு சர்க்கரை 1¼ கப்பு, அதாவது 150 கிராம். இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பிஸ்தாவை வந்து போட்டு நம்ம பவுடர் பண்ண வைக்கணும். ரொம்ப வந்து ஸ்பீடாக ஓட்டாமல் நிறுத்தி நிறுத்தி கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வந்து பிஸ்தாவை தூள் பண்ணிட்டதுக்கப்புறம் ஜலித்து எடுத்துக்கணும். ஏதாவது பெரிய பீசஸ் இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் வந்து திருப்ப ஒரு பேட்சாக போட்டு அடித்து அதையும் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை பவுடர் வச்சுருந்தோம்ல 4 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்து அதையும் ஒரு தடவை ஜலித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஒரு 2 சிட்டிகை மாதிரி போட்டால் போதும். இந்த பாலில் ஒரு க்ரீன் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் சேர்த்து கலந்துருக்கேன். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நமக்கு வந்து அது எல்லாமே பைண்ட் ஆகிற கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு ஒரு உருண்டையாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு நெய் போட்டு ரோல் பண்ணிக்கலாம். இதை தனியாக வச்சுட்டு அதை ரோல் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக அதே ட்ரை மிக்சி ஜாரில் முந்திரியை 2 பங்காக பிரித்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். அப்போ தான் வந்து பவுடர் வந்து நல்லா பண்ண முடியும். இல்லைனா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். நிறைய போட்டு நிறைய நேரம் சூடாக வந்து நம்ம மிக்சியை ரன் பண்ணும் போது எண்ணெய் மாதிரி பிரிஞ்சிடும். அந்த மாதிரி வராமல் இந்த மாதிரி தூளாக வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்ததை ஜலடையில் போட்டுட்டு மில்க் பவுடரையும் சேர்த்து ஜலடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜலித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1¼ கப் சர்க்கரையும் 1¼ கப் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கலந்து விட்டு இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிச்சு வந்து நமக்கு வந்து ஒரு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும், 1 கம்பி பதம். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பவுடரை வந்து சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. இந்த நேரத்தில் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு கைவிடாமல் நம்ம கலரணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். ரொம்பவும் நம்ம கலரிக்கிட்டே இருந்து இறுகி போக விடக்கூடாது. கரெக்டாக அது வந்து சைடில் விடுற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எடுத்துடணும். தேவைப்பட்டால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை அதில் போட்டு அது ஒரு லைட் வார்மாக ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு ரோலிங் பின் வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடெல்லாம் ஈவனாக லெவல் பண்ணிவிட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்தாவை உள்ளே வைக்க போகிறோம். நான் இப்போ வந்து பண்ணியிருக்கிறத 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 போர்ஷனை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டிடுறேன். இப்போ பிஸ்தா ரோலை உள்ளே வச்சுட்டு நம்ம நல்லா இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் தடியாக ரோல் பண்ணியிருக்கேன் இல்லை, இதை வந்து இன்னும் நல்லா தின்னாக ரோல் பண்ணால் தான் நம்ம பீசஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா நெய் தடவிட்டு நல்லா இன்னும் தின்னாக ரோல் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸ்லாம் வந்து கட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 4 இதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து அந்த எடிபிள் சில்வர் பேப்பர் வந்து நான் போடுறேன். இது வந்து கடையில் இருக்கிற அந்த சேம் எக்ஸாக்ட் ஃபீல் கிடைக்கிறதுக்காக தான். இது இல்லாட்டி பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்மளோட காஜு பிஸ்தா ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை நமக்கு தேவையான சைஸஸில் கட் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னொரு ரோலையும் கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், காஜு பிஸ்தா ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.